உறவுகளுக்கு வணக்கம். ஏன்னா காலையில ஒரு டீ கப்போட உங்க முன்னாடி வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, இயற்கை பானம் டீ கிடையாது. ஒரு இயற்கை பானம், நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள், இயற்கை மருத்துவ பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட உடலுக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு இயற்கை பானம் தான். சரியா, இந்த இயற்கை பானம எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சரி, நம்ம அந்த இயற்கை பானம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையிலிருந்து சக்தியை எப்படி எடுத்துக்கிறது, அதாவது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற அந்த விட்டமின் டி சக்தியை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்றதுதான். ரொம்ப பெருசா அப்படி நம்ம இது பண்ணணும் அவசியமே கிடையாது. சரி, எல்லாமே எளிதான விஷயங்கள் தான். நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்மளுக்கு கிடைத்திருந்த விஷயம் தான். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கிடைத்த உடனே நம்ம அந்த பழைய நம்மளுக்கு இயற்கையாவே கிடைக்கிற அந்த சக்திகளை நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. சரியா, உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்குமே முக்கியமானது சூரிய ஒளி. சரியா, கதிரவனுடைய அந்த சக்தி வந்துட்டு விட்டமின் டி ரொம்ப முக்கியமானது. கதிரவன் அதாவது சூரிய ஒளி இல்லை அப்படின்னா எந்த ஒரு செடியும் சரி, எந்த ஒரு இயற்கையான விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு வளர்ந்து செழிக்காது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் சூரிய ஒளியினால் மட்டுமே கிடைக்கக்கூடிய விட்டமின் டி சக்தியை நம்ம எப்படி பெற்றுக்கலாம் அப்படின்னா, காலையில நீங்க எழுந்ததோடனே காலையில காலை கடன்கள் எல்லாம் முடிச்சிருங்க. ஒரு அளவுக்கு நீங்க தண்ணியை குடிச்சுக்கோங்க. தண்ணியை குடிச்சிட்டு சூரியன், அதாவது அதிகாலை, அதாவது விடியற் காலையிலயோ இல்லைன்னா சூரியன் உதிக்கிற அந்த நேரத்துல வந்து சூரியனுக்கு எதுல அமைதியாக நில்லுங்க. அமைதியா கையை விரிச்சுட்டு உங்க உடம்புல வந்துட்டு நீங்க ஒரு பருத்தி துணி போட்டிருக்கலாம். நல்லா அப்படி கையை விரிச்சுட்டு நல்ல பொறுமையா, நல்ல ஒரு பொறுமையா ஆழ்ந்த மூச்சு எடுங்க. மனசுக்குள்ள வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே நல்லா ஆயிடும். நான் ரொம்ப சக்தியானவனா இருக்கிறேன். இயற்கையோட சக்தி எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த சூரிய சக்தி வந்துட்டு எனக்குள்ள பாய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க மனசார வந்து உணரும். உணரும் போது தானாவே உங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு தன்மை ஏற்படும். அதன் மூலமா நீங்க அந்த சூரிய ஒளியை வந்துட்டு எடுத்துக்கிட்ட அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். மனசுல வந்துட்டு நல்ல ஒரு சிந்தனைகள், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துருவாங்க. சரியா, எல்லாமே நல்லா இருக்கு. நம்மளுக்கு இந்த சூரிய சக்தி மூலமாக கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கிட்டு இந்த நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கு. இந்த நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நேர்மறை சிந்தனைகள் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நம்ம இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்துட்டு இந்த சூரிய சக்தியை அனுபவிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தனியா ஒரு புதிய ஒரு சக்தி வந்து உருவாகிறத நீங்க சரிங்களா. ஆனா அதற்கு முன்னமே நம்மளுடைய இயற்கையில சூரிய சக்தியை வாங்குறது நம்மளுடைய உடம்புல பழகி போன ஒரு விஷயம். அதனால தினமும் சூரிய சக்தியை வாங்குங்க. உடலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உடல்ல எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு முக்கியமான காரணம் சூரிய சக்தி. வாங்க டீ குடிக்க பாருங்க. இதுதான் அந்த டீல பயன்படுத்திய இயற்கை பொருட்கள். இது எல்லாமே நம்மளுடைய வீடுகளில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அது என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் விவரமாக விளக்குறவங்களுக்கு, சுக்கு இது வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா, இயற்கை மருத்துவ பொருள், கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி வந்துட்டு இயற்கையாகவே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய அருமருந்து. சரிங்களா, இந்த சோம்பு, இது வந்து சோம்பு. சரிங்களா, சோம்பு இது வந்துட்டு இயற்கையான ஒரு ஊட்டச்சத்து பொருள். இது வந்து கார்போஹைட்ரேட்டை உடச்சி அதில் இருக்க சத்துக்களை உடம்புல கொண்டு வரக்கூடிய அருமருந்து. சீரகம், சீரகம்ன்றதுலேயே நம்மளுடைய பேர்லேயே இருக்குது. சீர் அகம், அகம்னா உள்ள, அதை சீர் செய்யக்கூடியது. உள்ளுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் சீர் செய்யக்கூடிய தன்மை கொண்டது இந்த சீரகம். மஞ்சள் இயற்கை கிருமி நாசினி, தேவையற்ற கிருமிகள் ஃபங்கஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்துட்டு சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்கு. மிளகு, சரிங்களா, குறுமிளகுன்னு சொல்லுவாங்க. இந்த மிளகு வந்துட்டு பத்து இருந்தாச்சுன்னா பகைவன் வீட்டிலையும் உணவருந்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட
ஒரு அருமருந்து தான் இந்த மிளகு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்லி, கொத்தமல்லி விதைகள்னு சொல்லுவாங்க, தனியான்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம இயற்கையாகவே நம்ம இயற்கை பொருள் தான். அதே நேரத்தில் இது எப்படின்னா சில நேரத்தில் நம்மளுடைய உடல் ரொம்ப அசதியாகவும் ரொம்ப எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது, அதாவது உடலுக்கு ஏதாவது உடல் சரியில்லாமலோ நோய் ஏற்பட்டு அதுக்கப்புறம் உடல் தேறி வரும்போது நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப அசதியாகவும் நம்மளுக்கு சரியான எந்த ஒரு டேஸ்ட்டும் தெரியாத மாதிரி இருக்கும், அந்த நேரத்தில் இது வந்துட்டு அதிகமாகவே நம்மளுக்கு பயன் தரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் என்ன அப்படின்னா உடலுக்கு தேவையான என்சைம்ஸ், அதாவது பூஸ்டர்ஸ், அதை வந்துட்டு தரக்கூடிய ஏலக்காய். இது வந்துட்டு சிலருக்கு உடலில் ஏதாவது அலர்ஜி இருக்கும் அதை வந்துட்டு போக்குறதுக்கான அருமருந்தான ஒரு விஷயம். சில நேரத்தில் மூச்சு விடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது நல்லா பயன்படியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டை, இந்த பட்டை சினமன்ஸ்டிக்னு சொல்லுவாங்க, இந்த பட்டை, இந்த பட்டை தூள் வந்து எதுக்கு அப்படின்னா சாதாரண மாதிரியே நம்மளுடைய உடலில் தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பட்டையினுடைய தன்மை இருக்குது. பட்டை பற்றி மட்டுமே நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. பட்டையில் பட்டை தூள்கள் அரைச்சி நம்ம பயன்படுத்தும் போது மூட்டுகளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்க வல்லது, சரிங்களா? ஓகே, இது இல்லாம இது என்ன புதினா வச்சுருக்கீங்க, எலுமிச்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, இது எலுமிச்சம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயற்கையான எதிர்ப்பு சக்தி, நம்மளுக்கு விட்டமின் சி கொடுக்கக்கூடியது, சரிங்களா? புதினா அதே மாதிரி தான். உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே அரைச்சி உருவாக்கப்பட்டது தான் இந்த பொடி, சரிங்களா? பொடி பாருங்க, இந்த பொடி. இதில் இந்த பொடியில் இந்த எலுமிச்சை இருக்காது, புதினா இருக்காது, மஞ்சள் இருக்காது. இது மூணுமே வந்துட்டு இந்த பொடியில் இருக்காது. மற்ற அனைத்து பொருட்களுமே இந்த பொடியில் இருக்கும். இதை கொண்டு உருவாக்கப்பட்டதான் பொடி. அந்த பானத்தை உருவாக்கும் போது, இந்த டீ கொதிக்கும் போது தான் இந்த எலுமிச்சை, மஞ்சள் மற்றும் புதினாவை வந்துட்டு நம்ம போடணும். இது எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவருக்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும்.